அனைவருக்கு வணக்கம். ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்கள்ல படுதோல்வி அடைந்த நிலையில காங்கிரஸ் கட்சியுடைய உயரிய அமைப்பான காங்கிரஸ் காரிய கமிட்டி செயற்குழு கூட்டம் மார்ச் 13 டெல்லியில நடைபெற்றிருக்கு. சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்துல பல்வேறு கட்சியுடைய தோல்வி குறித்து பல்வேறு பிரச்சனைகளும் கட்சி அமைப்புல செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் சீரியஸான முறையில விவாதம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா கட்சியுடைய இடைக்கால தலைவரா சோனியா காந்தி தொடர்வாங்கன்னு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு பிறகா கட்சியில பல அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட இருக்கு அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தை துவங்கி வைத்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பேசும்போது, தோல்விக்கு பொறுப்பேற்ற நானும் பிரியங்காவும் பதவிகள்ல இருந்து ராஜினாமா பண்றதுக்கு தயாரா இருக்கோம், காங்கிரஸ் கட்சிக்காக எந்தவித தியாகத்தையும் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ காரிய கமிட்டி உறுப்பினர்கள் சிலர் எழுந்து, இல்ல நீங்க ராஜினாமா பண்ணக்கூடாது, உங்களுடைய தேவை இப்பதான் இன்னும் அதிகமா இருக்கு, அமைப்புல இருக்கிற பலவீனத்தை சரி செய்யறதுக்கான மாற்றங்களை நீங்க முன்னெடுக்க வேண்டும், அது மட்டும் இல்லாம வரப்போற அரசியல் சவால்களை எதிர்கொள்றதுக்கு காங்கிரஸ் கட்சியை தயார் பண்றதுக்கு நீங்க முழுமையா ஒத்துழைக்க வேண்டும்னு கோரிக்கை. இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசும்போது பாஜக தன்னுடைய தேர்தல் அணுகுமுறைகள்ல நவீன யுக்திகளை பின்பற்றுது, அதே போல நாமும் நவீன யுக்திகளை பின்பற்றணும், நம்ம தேர்தல் அணுகிற முறைய மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதே நேரத்துல இந்த கூட்டத்துல காங்கிரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்த 23 அதிருப்தி தலைவர்களுடைய பிரதிநிதியான குலாம் நபி ஆசாத் மனம் திறந்து பேசியிருக்கிறாரு. அவர் பேசும்போது, கடந்த கால காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டங்கள் பல சூடான விவாதங்களையும் ஏன் வெளிநடப்புகளையும் கூட பார்த்திருக்கு, ஆனா இப்ப நம்மளுடைய தேவை அப்படிங்கிறது பாஜகவை எதிர்கொண்டு வளர்றதுக்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பஞ்சாப்ல காங்கிரஸ் முதல்வரா இருந்தப்போ அம்ரீந்தர் சிங்க மாத்திர காலகட்டம்ங்கிறது ரொம்பவே முக்கியமானது, ரொம்ப தாமதமான முடிவு, ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த முடிவை நாம எடுத்திருக்க வேண்டும்னு குலாம் நபி ஆசாத் சொன்னப்போ ராகுல் காந்தி குறுக்கிட்டு, அதுதான் அந்த மாநில பஞ்சாப் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் விரும்பினாங்க அப்படின்னு சொன்னாரு. இத சோனியா காந்தி பேசும்போது குறிப்பிட்டு குலாம்ஜி சொல்றது கரெக்ட் தான், அது கொஞ்சம் தாமதமான முடிவு, அந்த தவிர நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் குலாம் நபி ஆசாத் பேசும்போது, உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் பணிகள்ல கவனம் செலுத்துறதுக்காக ஹரீஷ் ராவத் கட்சி பொறுப்புகள் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்துல திக்விஜய் சிங், முனியப்பா, முகுல் வாஸ்னிக் ஆகியோர் பேசும்போது ராகுல் காந்திய பல நேரங்கள்ல எங்களால தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னு குறை கூறியிருக்கிறாங்க. ராகுல் இன்னும் கட்சி நிர்வாகிகளோட இன்னும் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக்கணும், பல முக்கியமான நேரத்துல தலைமை நிர்வாகிகளை எங்களால தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னு பலர் சொல்லியிருக்கிறாங்க. 23 தலைவர்கள் ஒருவரான ஆனந்த் சர்மா பேசும்போது, மாநில காங்கிரஸ் தலைவர்களை நியமிக்கும் போது கூடவே செயல் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் நியமிக்கும் போதுதான் பிரச்சனைகள் உருவாகுது, செயல் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் நியமிக்கப்பட்டார்னா அப்ப மாநில தலைவர் அப்படிங்கிறவங்க செயல்படாத தலைவர்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதே போல மாநில தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தை கட்சிக்கு வெளியிலிருந்து வரவங்களுக்கு உடனே கொடுக்க கூடாது, சித்தாந்த ரீதியா காங்கிரஸ் கூட நீண்டகால உறவில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி சித்துவுக்கு கொடுக்கப்பட்டது குறித்து தான் இவர் விமர்சிச்சு பேசியிருந்தாரு. அதே போல தொடர்ந்து ஆனந்த் சர்மா பேசும்போது, பாஜக எப்படி அதோட சித்தாந்தத்துல செயல்பட்டு இருக்கோ அதே போல காங்கிரஸும் அதோடைய சித்தாந்தப்படிதான் நடக்க வேண்டும், பாஜகவுக்காக நம்ம எதையும் செஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது, மென்மையான இந்துத்துவா அப்படிங்கிற போக்க உடனடியா காங்கிரஸ் கைவிட வேண்டும் வலியுறுத்தி இருக்கிறாரு. அதே போல காங்கிரஸ் உடைய எதிர்கட்சி அந்தஸ்தை ஆம் ஆத்மி எவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படிங்கறது குறித்தும் இந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்துல காங்கிரஸ் உடைய உத்தரப்பிரதேச மாநில பொறுப்பாளர் அப்படிங்கிற வகையிலையும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற வகையிலையும் பிரியங்கா காந்தி பேசியிருக்காங்க. பிரியங்கா காந்தி சொல்லும் போது, என் முன்னாடி 2 வாய்ப்புகள் இருந்தது, ஒண்ணு சும்மா உட்கார்ந்துக்கிறது, இன்னொன்னு ரொம்ப கடுமையா உழைக்க வேண்டியது, நான் 2 வாய்ப்பை தேர்ந்தெடுத்தேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா பல காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பா உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலின் போது முதல் வாய்ப்பை தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. நான் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு பொறுப்பாளரா பதவியேற்று பல தலைவர்களை பிரச்சாரத்துக்காக கூப்பிட்டேன், பல தலைவர்களை எட்டி கூட பாக்கல, ஒரு சிலர் மட்டும்தான் சச்சின் பைலட் மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்துக்கு பிரச்சாரத்துக்காக வந்தாங்க. மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆளுங்கட்சியா இருந்த பாஜக உடைய சார்பில் உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை பேர் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறதையும், எதிர்கட்சியா இருக்கிற நம்ம கட்சியில இருந்து எத்தனை பேர் உத்தரப்பிரதேசத்துல பங்காற்றி இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் நினைச்சு பாக்கணும். மிக குறைவானவங்க தான் உத்தரப்பிரதேச தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, பல பேர் எட்டி கூட பாக்கலன்னு ரொம்ப கடுமையாகவே தான் பேசியிருக்காங்க பிரியங்கா காந்தி. இந்த சட்டமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ராகுல் காந்தி கூட பெரிய அளவுல பிரச்சாரத்துக்கு போல அப்படிங்கறது இங்க குறிப்பிடத்தக்கது. அங்க நடக்க போற அப்டேட்டுகள் என்ன, நடக்க போற மாற்றங்கள் என்ன அப்படிங்கறது குறித்தும் தொடர்ந்து மின்னம்பலத்துல பாக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்த கட்ட உடனடி அப்டேட்டுகளுக்கு மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.